Hi friends, welcome to my channel. Na unga ARIVU artist children's kana drawing idu. Na varaira drawings aduthaduthu continuous a paakana marakama namma channel la subscribe pannunga. Children's innikku pathina namma oru rose varai porom. Oru beautiful ana rose flower. Note vertical a vechikonga. Note nala divide pannikonga. அது சென்டர் ஏரியாவில் கொஞ்சம் கீழே அதிகமாக இருக்கிற மாதிரியும் மேலே கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியும் ஒரு சர்க்கிள் தென் மேலே ஒரு பட்ஸ் வரைகிறதுக்காக ஒரு சின்ன ஓவல் ஷேப் கொண்டதில் கொஞ்சம் மேலே நான் படம் வரைஞ்சிருக்கிற மாதிரியே நீங்களும் லைட்டாக ஸ்கெட்சிங் பண்ணுங்கள். அந்த சென்டர் பார்ட்டு மட்டும் எக்ஸாக்டாக சென்டர் இல்லாமல் கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க, ஓவல் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த இந்த பக்கமும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட் போத் சைட் பார்த்தீங்கன்னா லீஃப் வரைகிறதுக்காக நீங்கள் ஒரு மூணு லீஃப் ஒரு த்ரீ லீவ்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த ரோஸில் சென்டர் பார்ட் அந்த பட்ஸ் மாதிரியே உள்ள பகுதி வரைகிறதுக்காக ஒரு ஓவல் ஷேப்பும் அண்ட் தென் மேலே ஒரு ஸ்மால் சர்க்கிளும் போட்டு நான் வரைஞ்சிட்ருக்கிற மாதிரியே அந்த பெட்டல்ஸ் எத்தனை வரையணும் அப்படிங்கிறத ரஃபாக நீங்கள் அதை வச்சு பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல தான் நம்ம அந்த பெட்டல்ஸ்லாம் வரைய போகிறோம். இப்போ அந்த எத்தனை இதழ்கள் அதை நம்ம வந்து அந்த லெவல்குள்ளாரியே வரையணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணோம். இதே போல் தான் எல்லா ட்ராயிங்குமே நம்ம எந்த ஏரியாவுக்குள்ளே வரையணுங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஓவரால் மெஷர்மெண்ட்டை மைண்டில் வைக்காமல் நம்ம பிளான் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா என்ன ஆகும்னா அந்த எல்லையை விட்டு நம்ம வெளியில் கூட போய் வரைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எந்தெந்த பார்ட்ஸ் எந்த இடத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு அழகாக அதை பிளான் பண்ணிக்கணும். அதாவது இதுக்குள்ளே தான் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அந்த ஏதாவது ஒரு இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்குள்ளே நம்ம என்னென்ன வரையணுமோ அதை மட்டும் கவனமாக வரைஞ்சால் போதுமானது. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக ஓரளவுக்கு எல்லாமே ஸ்கெட்சிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு அதில் வர சின்ன சின்ன ஷேடோவை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அந்த ஷேடோவை பேஸாக வச்சு நான் அடுத்த ஸ்டேஜ் ஒர்க்கு நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது அந்த ஏற்கனவே பண்டன லைன்ஸ்லேருந்து தான் நான் இப்போ ஓவர்ரைட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். இல்லை, இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அது எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் பார்க்கும்போது விஷயங்கள் ஈஸியாக இருக்கும், அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அதோட உண்மையான டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ட்ராயிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ப்ராக்டிஸ் தான். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வேணும். ஒரு ஒர்க்கை வந்து ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நிறைய தடவை அதை என்ன மிஸ்டேக் வந்துச்சோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சி மறுபடியும் அதை செஞ்சு பார்க்கணும். இப்போ நான் பென்சில் லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்கெட்ச் பென்னில் நான் அவுட்லைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அந்த லைன்ஸை மட்டும்தான் ஓவர்ரைட் பண்ணுறேன். அதில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் குறைவாகவும் கூடுதலாகவும் நான் அந்த லைனை இழுக்கிறேன். அதாவது பென்சிலில் விடுபட்ட அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா ஸ்கெட்சிங் பண்ணும்போது பிளாக் அவுட்லைன் பண்ணும்போது அதை நான் சேர்த்தி கூட பண்ணிக்கிறேன். நீங்கள் பென்சிலில் ப்ராப்பராக எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அதை மட்டும் ஓவர்ரைட் பண்ணுங்கள் பை பிளாக் ஸ்கெட்ச் பென். ஏன்னா பிளாக் ஸ்கெட்சில் நான் எல்லா வீடியோலேயும் ஒரே விஷயத்தான் ரிப்பீட்டாக சொல்லிகிட்ருக்கேன். பிளாக் ஸ்கெட்சில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எரேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் பிளாக் ஸ்கெட்ச் பென்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஆயில் பெஸ்டல் கலர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிக்சர் நல்லா கிளாரிட்டியாக தெளிவாக தெரியும். பாருங்கள், ஓவரால் எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த பென்சில் லைன் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டாச்சு. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கலர். இப்போ இது வந்து ஃப்ளவர் ரெட் ரோஸ் அண்ட் எல்லோ ரோஸ், இந்த மாதிரி நிறைய கலரில் நம்ம ரோஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம அதை அப்படியே ஒரே ஒரு கலர் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் போது வெளியில் இருக்கிற லைட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கலர் நம்மளுக்கு தெரியும். அது மேலே எவ்வளோ வெளிச்சம் படுது, எவ்வளோ கலர் இருக்குங்கிறத அந்த இருக்கிற வெளிச்சத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இப்போ இந்த கலர் அப்படியே ரெட்டை ஃபுல்லாக அடிக்காமல் ரெட்டு ஆரஞ்சு எல்லோ இந்த மாதிரி ரெண்டு மூணு கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்க போகிறோம். இப்போ நான் ரெட்டு எங்கெல்லாம் அடிச்சிருக்கேன், எவ்வளோ டார்க்காகவும் எவ்வளோ லைட்டாகவும் எந்தெந்த ஏரியாவில் அடிச்சிருக்கிறேங்கிறத நீங்களும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லோ ஆஃப்டர் ரெட்டு பார்த்திங்கன்னா எல்லோ தான் எடுத்து ஓவர்லேப் பண்ணுறேன் அந்த ப்ரீவியஸ் ரெட்டு மேலேயே.
அது சம்டைம் அந்த ஒரு சின்ன சின்ன கேப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சாகவும் மாறுது. கலரோட தீரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் அந்த கலர் வெளிச்சம் எவ்வளோ கிடைக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த அந்த நிறத்தோட தன்மை நம்ம கண்ணுக்கு புலப்படும். அது மாதிரி நீங்கள் என்ன செய்கிறோம் எப்படி இதெல்லாம் நீங்கள் கவனமாக கொஞ்சம் கவனித்து அதுக்கப்புறமேட்டு வரீங்க. சும்மா அப்படியே எடுத்து ப்ளைனாக ஒரு கலர் அடிக்கிறதோட மோர் தென் ஒன் கலர் அந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு அதுக்கு போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெட்டல்ஸ் அந்த ஒவ்வொரு இதழ்களுக்கும் எந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறோங்கிறத புரிஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் இதில் போய் ஹரிசன்டலாக வெர்டிக்கலாக அந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டார்க் கலர் ஃபஸ்ட்டே கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த ரூலை நம்ம பிரேக் பண்ணுறோம். பிளாக் கலரை லைட்டாக அங்கங்கே உள்ள ஷேடோக்காக கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பிளாக் லைட்டாக டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெட் கலர் எடுத்து அந்த பிளாக்கை கொஞ்சம் ஈவனாக மெர்ஜ் பண்ணுறேன். இப்போ இந்த டெப்த்து கிடைக்கிது நம்மளுக்கு அந்த ஃப்ளவரில் அந்த ஒவ்வொரு இதழ்களுக்கும் மத்தியில் உள்ள ஷேடோ நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டே இந்த பிளாக் எடுத்து பண்ணியிருந்தோமா என்ன இருக்குன்னா பூரா அழுக்காக இருக்கும். அந்த எல்லோ அந்த ரெட்டு இது எல்லாமே அந்த எல்லோ வந்து அந்த பிளாக் வந்து நம்மளால் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து டார்க் க்ரீனும் அதே மாதிரி தான். இப்போ டார்க் க்ரீன் ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு லீஃப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஒரு பேரட் க்ரீனோ இல்லது எல்லோவோ எடுத்து மிக்ஸ் பண்ணோமா நம்மளுக்கு டபுள் ஷேட் கிடைக்கும். ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 70% கலர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு எல்லாமே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது இந்த ஃபயர் மாதிரி ஒரு ரோஸ் இருக்குமில்ல அந்த ரோஸ் கலரை மீன் பண்ணி தான் நான் இதை கலர் பண்ணினேன். இப்போது அதில் இந்த வெளியில் இருக்கிற டஸ்டெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறம் இந்த பிக்சரை ஒரு கம்ப்ளீட் பண்ண திருப்திக்காக நம்ம அவுட்லைன் பண்ணும்போது அந்த பார்டருக்கும் சேர்த்து நம்ம கலர் பண்ணுறோம். அதை லைட்டாக ஒரு காட்டன் வச்சு வைப் பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறுத்தி நிறுத்தி வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பிக்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய மிஸ்டேக்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நீங்கள் சரி பண்ண சரி பண்ண உங்கள் டிராயிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். எவ்ரி சாட்டர்டே இல்லைன்னா சண்டே நீங்கள் என்னோடய வீடியோ எதிர்பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்து பெயிண்டிங் ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன், வழக்கம் போல் முடித்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு சிக்னேச்சர் பண்ணி டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, சி யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சிருக்கிற டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.